ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து உங்க சைடுல இருந்து தான் எனக்கு தரணும். அந்த பிளாக் பிளாக் எல்லா பிளாக்லாம் இருந்துச்சுங்க, நல்லா வந்து படிச்ச பசங்கள்லாம் இருப்பீங்க. ஸோ இது வந்து இன்னும் ஸ்ட்ரீம்லைன்டா நமக்கு தெரியறதுக்கு எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகுது. எட்டாவது வரைக்கும் படிக்கிறாரு, ஆவரேஜா எயித்துக்கு அப்புறம் எல்லாம் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க, இல்ல ஆவரேஜா டென்த்துக்கு அப்புறம் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க, இல்ல பெண் குழந்தைங்க வந்து ஃபிஃப்த்துக்கு மேல படிக்கிறதே இல்லை, செவன்த்துக்கு மேல படிக்கிறதே இல்லைன்னா அதை வச்சு நமக்கு தெரியும் எந்த ரீசன் என்ன ரீசனாலும் உங்க ஒரு பிளாக்ல கண் அப்படியே இதே மாதிரி ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்காங்கன்னா பியர் குரூப் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. நம்ம சுத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்களோ அதையே பண்ணுவோம். கரெக்டா, பக்கத்து வீடு வந்து டூ வீலர் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும், அது நமக்கு தேவையா வாங்குவோமான்னு இல்லை. எதிர் வீடு ஒரு மாருதி சுசுக்கி வாங்கியிருக்கு, நம்ம டூ வீலரே போதும், ஆனா நமக்கு தேவையே இல்லைனாலும் அக்கம் பக்கம் என்ன பண்றாங்க. ஸோ தேவையில்லாத ஒரு பொருட்களும் வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம், அம்மா பார்ப்பாங்க வீட்டில் சப்பாத்தி கேட்டால் நல்லா இருக்கும். இப்படி தானே நம்ம வாங்கிப்போம் இல்லையா, வீட்டில் தான் நடந்திருக்கு. கடைசியாக அதை ரெண்டு மூணு தடவை உபயோகப்படுத்திட்டு வழக்கமாக நம்ம எப்பயும் பண்ணுற சப்பாத்தி கேட்டால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அமுக்கிறது சரியாக வராது, டேஸ்ட்டாக இருக்காது, தூக்கி மேலே போடுவோம். எல்லார் வீட்டு பரங்கும் இருக்கு தானே, பரங்கு ஃபுல்லாக இருக்கும், அதை இறக்கவே மாட்டோம். நானே சொல்லுவேன் எங்க அம்மா அப்பா கிட்ட, 25 வருஷம் மேலேயே இருக்கு இந்த பரங்களை கிளீன் பண்ணீங்கன்னா எல்லா சுத்தமே திரும்பி மேலேயே வச்சிருவாங்க, எப்பயாவது பயன்படும் அப்படின்னா என்னைக்குமே பயன். அதெல்லாமே குப்ப ஜென்ரேஷன் தானே, ஸோ எப்பயாவது ஆஃப்டர் 30 இயர்ஸ் சொந்த வீடு இருந்தா இன்னும் சொல்லவே வேணாம், அப்படியே பைலாம் பாயிடும். ஏன்னா நம்ம கேட்கறது நாள் இல்லை, நம்ம எங்கேயும் போக மாட்டோம், அப்படியே வாங்கி அடிக்கிடுவோம். வாடகை வீடாக இருந்தா வேணா ஒரு பாஷியஸா இருப்பாங்க, மூட்டை கிட்டு போகணுமே அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு. ஸோ இந்த பியர் ப்ரெஷர்னால இப்ப இந்த பாப்பா படிக்கல, செவன்த் தான் படிச்சிருக்கு, நான் ஏன் படிக்கணும், நம்ம இப்போ இந்த வீட்லேயே இருந்தால் நம்ம விளையாடலாமே ஒன்று. இன்னொன்று, அவளுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம சொன்னால் அதே பிரச்சனை எனக்கும் வரும், நான் ஏன் கண்டினியூ பண்ணணும். அம்மா அப்பா அக்கம் பக்கம் பேசிக்குவாங்க, ஓ இந்த இந்த ஸ்கூலில் இப்படி போனால் இந்த சமயத்தில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சா, அப்போ நம்ம கொண்டு போனால் என் குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் வரும், ஏன் வேண்டாம். அப்புறம் அப்படியே ஒரு 9th 10th படிச்சுட்டு நான் டெய்லரிங்லாம் சேர்க்க எடுத்துட்டு நான் நல்லா வந்து எனக்கு மாதம் மாதம் எனக்கு 1000 ரூபா வருது, படித்தா என்ன வரப்போகுது, பல வருஷம் ஒன்றும் படிக்கணும், ஆனா நான் 15 வயசுலயே என் பொண்ணு வந்து இவ்வளவு சம்பாதிக்குது, அதுவே தன்னை பாத்துக்குது, அப்ப எதுக்கு படிக்கணும். சோ பக்கத்துல அக்கம் பக்கத்தை பார்த்து நம்ம செய்யறது வந்து எண்ணற்ற வேலையை நம்ம பார்ப்போம், அது நமக்கு தேவையா இல்லையா, நமக்கு சூட் ஆகுமா. படிக்கிறது ஆமா, ஒரு 21 இயர்ஸ் படிக்கணும், 17 இயர்ஸ் ஸ்கூல்ல படிக்கணும், ஒரு 3 or 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னா அதுக்கு ஒரு 14 வயசுலயே வீட்டு வேலை பார்த்தா நல்லா இருக்குமா. சோ லாங் டேர்மா என்ன, 21 வயசுல ஒரு டிகிரி முடிச்ச ஒருத்தர் வந்து 30,000 சம்பளம் வாங்கிட்டு போயிருவாரு, இன்னும் மாசம் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்குறது பெருமையா பேசிட்டு இருக்க முடியுமா. சோ இந்த மாதிரி அக்கம் பக்கத்தை பார்த்து செய்யக்கூட நிறைய இருக்கும். சோ இந்த டேட்டா வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் பர்சனலா நினைக்கிறேன். சோ ஒரே ஏரியால ஒரே பிளாக்ல இல்ல 1 2 3 4 5 6 தொடர்ச்சியான பிளாக்ல நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க மனசுக்குள்ள இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் ஒரு பேட் எலிமெண்ட் உள்ள உட்காந்துட்டு அவங்க மனசை கெடுக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு ஏற்ற மாதிரி சரி அந்த பசங்களுக்கு வேற இல்லை எங்களுக்கு வந்து 10th அப்புறம் எங்கள் படிப்பே வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மினிமம் பாஸ் 35 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை மட்டும் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பசங்களுக்கும் தெரியும், கொஞ்சம் கூட விளக்கிட மாட்டேன், உட்காந்தே இருப்பேன் அப்படி, பாஸ் கேரண்டி இல்லாத க்வெஸ்சன் பேப்பரே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சொன்ன கவுன்சிலிங் நம்ம கொடுக்கலாம். 10th மினிமம் இல்லையா, SSLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் தான் எனி கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே குவாலிஃபிகேஷன். இப்போ கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டே 10th தானே, ஃபயர்மேன் கான்ஸ்டபிளரி ரெக்ரூட்மெண்ட்டு 10th தான். ஆனால் எங்களோட போலீஸ் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான், அது ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா 10th எப்பயோ வச்சது, ஏன் வச்சிருந்தாங்க, ஒரு 10th படிச்சிருந்தா தான் ஒரு பகுத்தறிவு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது தான் மினிமம் 10th. அதை கூட படிக்க சிரமம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ எதனால ஒரு சிரமம், ஸோ அதுக்கேற்ற சில என்ஜிஓஸ் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சேஃபாக தான் இருக்கணும். நமக்குள்ளேயே தவறான ஒரு கண்ணோட்டத்தில் படிக்க வேணாம், எதுக்கு படிக்கணும், அம்மா அப்பா படிக்கல, நல்லா தான் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் சுய அடையாளம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு அம்மா அப்பாக்கே பிள்ளை வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலை பார்க்கறதுனா ஒரு பெருமையாக இருக்கும், 10th படிச்சிருக்கான் ஆனால் நல்லா தான் வேலை பார்க்குறான் அப்படின்றது கூட ஒரு இறக்கத்தோடு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே. யாராக பெரிய அம்பானியை வந்து அந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் 10th முடிச்சுட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. மேபி அம்பானி அதானியும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது படிப்பெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள். ஒரு சிலர் வந்து அப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படிப்பு கொஞ்சம் இருந்தாலுமே இருப்பாங்க, அது வெரி குட், இறைவன் அவங்களுக்கு கொடுத்த அதிர்ஷ்டம் வச்சுக்கலாம், ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ இதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்மேட்ஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்கன்னு,
அதை முடிஞ்சா அதை அதை ஃபில் பண்ணா வசதி. அது இல்லைன்னா கண்டிப்பா சில்ட்ரன் பிலோ 18 இயர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து படிச்சிருக்காங்களா இல்லையா, எந்த ஸ்கூலு ஏதாவது டியூஷன் போறாங்களா, இப்போ இப்போ யாருக்கெல்லாம் என்ன அசிஸ்டன்ஸ் தேவைங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த பிளாக்ல ஒவ்வொரு பிளாக்லயுமே 10-15 பேரை இறக்கணும்னா இந்த பேப்பரை வச்சுட்டு டெலிவரினு எழுதி நீங்க கொடுக்க போறீங்க. இதை வந்து நீட்டா டாக்குமெண்டேஷன் பண்றத நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் அந்த பிளாக்ல என்ன, இப்போ எங்க போலீஸ் சைடு வந்து அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணி பிளாக்ல வந்து ஓவராலா ஒரு 10 பிளாக்ல வந்து அவங்க லைட்டிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட சானிடேஷன் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு ரிமார்க்ஸ் மாதிரி எழுதி நான் வாங்கிக்கிறேன். ஸோ இது இது இந்த டேட்டா இருந்தாதான் என்ன தேவைன்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுடைய உதவி வேணும். மற்றபடி ஒரு ஒரு கோஆர்டினேஷனா எல்லா துறையையும் ஒருங்கிணைக்கிற வேலையை கண்டிப்பா நாங்கள் பண்ணுவோம்.